வணக்கம் நண்பர்களே, எனது பெயர் தமிழ்ச்செல்வன். எங்கள் சொந்த ஊர் திருச்சி. நான் ஒரு நினைவுத்திறன் பயிற்சியாளர். கடந்த 3 மாதங்களாக நான் ஸ்கிரிப்ட் ரைட்டிங் கிளாஸ் கதாநாயகன், தயாரிப்பாளர் மற்றும் இயக்குனர் திரு சந்தோஷ் நம்பிராஜன் அவர்களிடம் கற்றுக்கொண்டிருந்தேன். ஸ்கிரிப்ட் ரைட்டிங்கோட நம்பி ஸ்கூல்ஸில் முதல் பேட்ச் நாங்கள் தான். இந்த லாஸ்ட் 3 மாதம் எங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருந்தது. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலையில் சந்தோஷ் நம்பிராஜன் அண்ணனுடன் நாங்கள் கலந்துரையாடுவோம். ஒரு திரைக்கதையை எப்படி எழுதுவது அப்படிங்கிறது மிக சிறப்பாக தெளிவாக கற்றுக் கொடுத்தார் எங்களுக்கு. ஸோ நான் வந்து எந்த ஒரு சினிமா பேக்ரவுண்டு இல்லாமல் வந்தவன். எங்களுக்கு எனக்கு அதை பற்றி எந்த ஐடியாவும் எனக்கு கிடையாது. ஸோ போய் சென்னையில் போயிட்டு ஒரு உதயகனாக இருந்து தேடுறது அதுக்கான வாய்ப்புகள்லாம் எனக்கு கிடையாது. இந்த மாதிரி பேண்டமிக் சுச்சுவேஷனில் ஆன்லைனில் வீட்டில் இருந்துக்கிட்டே நல்லா கற்றுக்கிறது ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. ரொம்ப அற்புதமாக இருந்தது. ஒரு இதற்கு முன்னாடி நாங்கள் படம் பார்க்கறதுக்கும் இந்த பயிற்சிக்கு அப்புறம் நான் படம் பார்க்கறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. எனக்கு வேறு ஆங்கிளில் அந்த படம் எனக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கு. அது மட்டும் இல்லை, என் வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்கள் கூட நாங்கள் ரொம்ப கவனிக்க ஆரம்பிச்சிருக்கேன். சந்தோஷ் நம்பிராஜன் எங்களுக்கு ஒரு அருமையாக ஒரு விஷயம் சொன்னார். நீங்கள் பார்க்குற உங்கள் கதையை கூட நீங்கள் படமாக எடுக்கலாம் அப்படின்னு சொன்னார். நீங்கள் பார்க்குற மனிதர்களிடம் கதைகள் எடுக்கலாம் அப்படின்னு சொன்னார். அதெல்லாம் ரொம்ப அற்புதமாக இருந்தது. நான் அதுக்கப்புறம் வாழ்க்கையை ரொம்ப கவனிக்க ஆரம்பிச்சிருக்கேன். என்னை சுற்றி இருக்க மனிதர்களை ரொம்ப கவனிக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஒரு இடையூறு நடக்குது அப்படின்னா கூட அதை கூட படத்துல சீனா வைக்கலாமே, சுவாரஸ்யமா இருக்குமே அப்படின்னு கவனிக்க ஆரம்பிச்சிருக்கேன். இது வாழ்க்கையை இன்னும் கொஞ்சம் பாசிட்டிவா நம்ம அப்ரோச் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. ஸோ சினிமா கத்துக்கணும்னு நினைக்கிறவங்க நம்பி ஸ்கூல்ஸ்ல நம்பி வரலாம். அதுக்கு நாங்கள் கேரண்டி, கண்டிப்பா நாங்கள் கேரண்டி கொடுக்கலாம். ஆனா இதே மாதிரி எந்த ஒரு விஷயமும் தெரியாதவங்களே நல்லா டெவலப் பண்ண முடிஞ்சு. இப்ப என் கையில 2 படம் இருக்கு, கதைகள் நான் வந்து எழுதியிருக்கேன். ஸோ அந்த கதைகளை வந்து திரைப்படமாக எடுக்கிற அளவுக்கு எழுதியிருக்கேன். ஸோ நம்ம கதை எழுத வேற, திரைக்கதை வேற என்பது தெளிவாக புரிய வச்சாரு. 3-act ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது சொன்னாங்க. அது அப்புறம் ஒரு ஒன்லைனர் அப்படிங்கிற விஷயங்கள், இதெல்லாம் எழுதும் பொழுது நமக்கே ஒரு நம்பிக்கை வந்துருச்சு, நம்ம கதை நல்லா வந்துடும் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு வந்தது. ஸோ இந்த நேரத்தில் அவருக்கு நான் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு 15 வருஷம் அவர் இந்த ஃபீல்டில் இருந்து அதை கற்றுக்கிட்ட விஷயத்த ரொம்ப எளிமையாக ஒரு 3 மாதத்தில் சொல்லி கொடுத்துருக்காரு எங்களுக்கு. அவர் கொடுத்த அந்த ப்ராக்டிஸ் கண்டிப்பாக பெரிய நம்பிக்கையை கொடுத்துருக்கேன். எனக்கு சினிமா துறையில் எல்லாமே என்னோட வாழ்க்கைக்கு அது மேம்படுறதுக்கான ஒரு விஷயமா அது இருக்கு. ஸோ இளைஞர்களுக்கு நான் சொல்ல வேண்டிய விஷயம், சினிமா கத்துக்கணும்னா கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு ஆசாண்டு கத்துக்கிறது நல்லது. இந்த நேரத்துல நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இப்ப நடிப்பு பயிற்சியும் அவர் சொல்லி கொடுக்குறாரு. ஸோ நடிப்பு பயிற்சி இல்லை திரைக்கதை எந்த விஷயமா இருக்கலாம், அவர்கிட்ட ரொம்ப எளிமையான மனிதர், ரொம்ப எங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப சிறந்த ஒரு வழிகாட்டுதலை கொடுத்தாரு. ஸோ அவருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அவர் மென்மேலும் நிறைய பேர் இது மாதிரி உருவாக்கணும் அப்படிங்கிறத வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.